இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறை ஆசீர் இன்று உங்களோடு தங்குவதாக. இந்த புதிய நாள் ஆண்டவருடைய அருள் கொடையால் உங்களுக்கு நல்ல நாளாக மாறுவதாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக உங்களுக்காக இந்த நாளிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பாதம் உங்களை அர்ப்பணிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் என்று இந்த நாளில் நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகில் வழி தவறியோரை நெறி தவறியோரை ஒன்று சேர்ப்பதற்குத்தான் வந்தார். அதில் எந்த மாற்றமே இல்லை. அவர்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டார். யாரும் பிரிந்து போய்விடக்கூடாது, யாரும் தனித்து விடப்படக்கூடாது, எல்லோரும் ஒன்றாய் வாழ்வதுதான் தந்தையினுடைய திருவுளம். அதைத்தான் ஆண்டவர் கூட சொன்னார், தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஆண்டவர் சொல்லி ஜெபித்தார். அந்த ஜபம்தான் இந்த நாளில் ஆண்டவர் இந்த நாளிலே மானிட மகன் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 11 பார்க்கிறோம். மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வேற சொல்றாரு. என்ன எடுத்துக்காட்டு? ஒரு ஆட்டை வந்து 100 ஆடு இருந்துச்சு. அந்த 100 ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு ஆடு மட்டும் காணாமல் போச்சு. ஆனால் மற்ற 99 ஆடை தெருவில் விட்டுட்டு, அதே இடத்துல விட்டுட்டு, அதை ஒன்றை தேடி போய் கண்டுபிடிச்சி தன் தோளில் போட்டு அதில் வந்து அடையக்கூடிய மகிழ்ச்சி. 99 ஆடு என் பக்கத்திலே இருக்கு பாருங்க, அதில் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட காணாமல் போன மீண்டும் வந்த பிறகு அதை பார்த்து அடையிற மகிழ்ச்சி மிகப்பெரியது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அந்த நிகழ்வை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்கிறார். அப்படின்னா ஒரு ஆடு காணாமல் போகுது அப்படின்னா ஒன்றை குறித்து ரொம்ப வேதனைப்படுறார். அதான் ஆண்டவர், அதான் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார், வழி தவறியோரை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொல்லப்படும். அப்போ நாமளும் ஒரு குடும்பமாக வாழ்கிறோம் இல்லையா? ஒரு குடும்பமாக வாழ்கிறோம். குடும்பத்தில் ஒரு 3 பேர் இருக்கலாம், தாய் தந்தை ஒரு பிள்ளையாக இருக்கலாம். அல்லது ஒரு சில குடும்பத்தில் தாய் தந்தை 3 பிள்ளைங்களாக இருக்கலாம். ஒரு தாய் தந்தை 5 பிள்ளைகளாக இருக்கலாம். அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக தாய் தந்தை பிள்ளைகள் 5 பேர், அப்புறம் பெரியவங்க தாத்தா பாட்டிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கலாம். இவங்க எல்லாமே 3 பிள்ளைகள் 5 பிள்ளைகள்லாம் திருமணம் முடிச்சுட்டு போகலாம். திருமணம் முடிச்சுட்டு போனால் அந்த தாய் தந்தைக்கு அவர்கள் இன்றைக்குமே பிள்ளைங்க தான். ஆனால் அவங்க திரும்ப வர்றதே இல்லை. ஒரு சிலர் இந்த வீட்டு பக்கம் வர்றதே இல்லை. பயங்கர சண்டை, கோபம், வெறுப்பு, ஆணவம் எல்லாம் வந்துடுது. அண்ணன் மேலே தம்பிக்கு போகாமல், தம்பி மேலே அண்ணனுக்கு போகாமல், அக்கா மேலே தங்கச்சிக்கு போகாமல், தங்கச்சி மேலே அக்காவுக்கு போகாமல், எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போன குடும்பங்களாக மாறி போயிடுது. எந்த தொடர்பு இல்லை, உறவு இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு குடும்பம் அப்படின்றது ஒன்றா இருக்கிறது, அந்த 100% அந்த நிறைவு இருக்கணும் அப்படின்றது. அது ஒன்று காணாமல் போச்சு, ஒன்று தொலைஞ்சு போச்சு, ஒன்று நம்மளை தேடி வரல, பாசம் இல்லை, அன்பு இல்லை, கோபமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது. அதை தேடி போய் கண்டுபிடிச்சி மீட்டு அதை கொண்டாந்து இணைச்சி சேர்க்கறதுல தான் ஆண்டவருடைய ஆசை மிக பெருசாக இருந்துச்சு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு எசேக்கியேல் புத்தகத்தில், எசேக்கியேல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 8 சொல்கிறாரு. எசேக்கியா இறைவாக்கினர் சொல்கிறார், மானிடா, நான் உனக்கு சொல்லுகின்ற அந்த சொற்களை கேள். அந்த கழக வீட்டாரை போல நீனும் கழகக்காரனாய் ஒருபோதும் இறந்து விடாதே. அந்த கழக வீட்டாரை போல நீயும் ஒருபோதும் கழக வீட்டானாய் இருந்து விடாதே. ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நமக்கும் கூட இந்த நல்ல சொல்லக்கூடிய வார்த்தையா கூட எடுக்கிறான் இல்லையா? இந்த வார்த்தையை குறித்து தான் யோசித்து பார்க்கும்போது அந்த ஆடுகள் பிரிந்து போனது இப்படி கூட யோசிக்கலாமே. ஏன் குடும்பத்தில் ஒன்று பிரிஞ்சு போகு, பிரிஞ்சு போனது ஏன் நான் செய்யக்கூடாது என்று கூட நினைக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதான் எசேக்கியாட்ட சொல்கிறார் நீங்கள் முதல் வாசகத்தில், அந்த கழகக்கார வீட்டாரை போல நீயும் கழகக்காரனாக இருந்து விடாதே. நீ கழகக்கார வீட்டார்னா பிரித்து விளையாடுறதுல தான் நீங்கள் ஆசைப்பட்றான். குடும்பத்தை பிரித்து விடணும், அவன் ஒன்றா இருக்கிறது சந்தேகம், நல்லா இருக்கக்கூடாது, அவன் ஒன்றா வாழக்கூடாது, அவங்கள பிரிக்கணும் அப்படி இப்படி நினச்சி நீங்கள் குடும்பத்தை சின்னாபணமாக்குறதுக்குன்னு ஒரு சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட குடும்பம் நாம் ஒருபோதும் இருந்துடக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவரே எதிர்பார்க்கிறார். இழந்து போனதை மீட்கவே தேடவே மானிட மகன் வந்தார். அப்படின்னா அந்த காரியத்தை செய்கிறது தான் நாமளும் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி நற்செய்தியில் மிக அருமையாக சொல்கிறாரு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 தொடக்கத்தில் சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் விண்ணரசுக்குரியவர்களாக இருக்க மாட்டீர்கள், விண்ணரசுக்குள் நீங்கள் புக மாட்டீர்கள். சிறு பிள்ளைங்க சண்டை போட்டாங்கன்னா ஒன்று கூடி ஒரே நேரத்தில் அடிச்சு பிடிங்க, சண்டை போடுங்க, வெளி போயிருங்க, திரும்புங்க. ஆனால் திரும்பி ஒன்று கூடி ஒன்றா வந்து சந்தோஷமாக அந்த 100% அந்த நிறைவோடு வாழ ஆரம்பிக்குங்க. அந்த 100 அப்படின்றது முழுமை. அந்த முழுமையாக ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்க சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது, மனசில் வச்சுட்டு விரக்தியாக இருக்காது, அல்லது வஞ்சகத்தோடு பார்க்காது, பேசாது. அந்த பிள்ளைகள்கிட்ட அப்படி இருக்காது.
அப்படிப்பட்ட உணர்வுகள் தான் குடும்பத்தில் தலை தோங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதான் ஆண்டவர் சொல்றாரு 14வது இறைவார்த்தையில் 18-14 ஒருவர் கூட நெறி தவறி போகிவிடக் கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையினுடைய திருவுளம் அப்படின்றார். இன்னைக்கு நற்செய்தி அப்படித்தான் முடிகிறது. ஒருவர் கூட பிரிந்து விடக்கூடாது, அதுதான் விண்ணக தந்தையுடைய திருவுளம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒருபோதும் ஒருத்தர் கூட பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம், உயர்ந்த நோக்கம் இருக்கின்ற போது மட்டும்தான் ஒன்றுபட்ட குடும்பமாக ஆண்டவர் ஜெபிப்பது போல, தந்தையை நாம் ஒன்றாக இருப்பது போல அவர்களும் ஒன்றாக இருக்கட்டும் சொன்னார். அந்த ஒரு உணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளில் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்களும் ஒன்றுபட்டு வாழ்கின்ற பிள்ளைகளாக, எங்க குடும்பத்திலையும் பிரச்சனைகள் இருக்கு, பிரிஞ்சு போயிட்டோம், நாங்களும் கோபத்தில் இருக்கிறோம், வெறுப்புல இருக்கிறோம், ஆனா ஒன்று சேர்ற குடும்பமா மாத்துங்கப்பா. ஒரு ஆடு பிரிஞ்சுன்னா அந்த ஒரு ஆட்டை குறித்து தான் நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுல தானே உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சு. நாங்கள் ஒரு சில நேரத்தில் பிரிஞ்சு போனதை பற்றி கவலைப்படுறதே இல்லை, வெறுப்பில் தான் இருக்கோம், கோபத்தில் தான் இருக்கிறோம், அதை நினச்சி ஒருபோதும் ஆதங்கப்படுறதில்லை. ஆனால் இருக்கிறவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற 99 குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலை, ஒன்றை குறித்து தான் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க. நாங்களும் அந்த ஒருத்தர் பிரிஞ்சு போனவரை குறித்து மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களையும் எங்கள் கூட்டத்தோட ஒரு மகிழ்ச்சியோடு இணைத்து கொள்கிற நல்ல இதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சிறு பிள்ளைகளுக்குரிய இதயத்தை, அதுதான் எங்களுக்கு விண்ணரசில் சேர்க்கக்கூடிய இதயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த இதயத்தை தாங்க. வழி தவறியோரை மீட்கவே நீர் வந்தீர், நாங்களும் அப்படிப்பட்டவர்களாக அந்த உலகில் செயல்பட எங்களுக்கு ஆற்றல் தாரும். மன்னிப்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அன்பு செய்வதற்கு எங்களுக்கு சக்தி தாரும் என்று ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தந்தை, ஆசீர்வதிக்கிறவர் அன்பான தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக பிரசன்னத்தில் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்மை போல வழித்தவரையோரை மீட்கவும். நாங்கள் கோபத்திலும் வெறுப்பிலும் ஆணவத்திலுமே இருந்து இந்த உலகில் மடிந்து விடாது, மன்னிப்பிலும் அன்பிலும் பரிவிலும் இரக்கத்திலும் வளர்கிற நல்ல பிள்ளைகளாக எங்களை மாற்றும். சிறு பிள்ளைகளைப் போல எங்களை உருவாக்கும். எதையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற நல்ல பக்குவமுள்ள இதயத்தை எங்களுக்கு தாரும். ஓம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.